ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு முகம்பு காட்டுறேன். ஓரளவுக்கு தான் காட்டுவேன், இன்னும் ஃபுல்லாக எடுக்கல. இன்றைக்கி என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். என்னோடய மேரேஜ் லைஃப்பில் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைமாக என்னை கூட்டிகிட்டு வெளில போயிருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. எங்கேயோ கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபேமிலியோடு வெளியிலே போயிருக்கோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து முக்கம்போட பேக் சைடு, கொள்ளிடம் ஆறு கட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ரோல் அந்த இது பாதை, அது என்ட்ரன்ஸில் இது அப்படி இருப்பார். அவங்க சல்யூட் போட்டுக்கிட்டு ஒருத்தர் டக்குன்னு பார்த்தா போலீஸ்கார் நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே போனால் பின்வாசல் வழியாக நாங்கள் போகிறோம். அது இந்த குட்டீஸ்களை வச்சுக்கிட்டு நம்ம வெளில போயிட்டு வரதுக்குள்ள அப்பா முடியாது. அப்புறம் நேராக ஃபஸ்ட் எடுத்தோன்னே குளியல் தான். குளிச்சுட்டு அங்கே பாருங்க, எனக்கு ஃபீவர் வந்துருந்துச்சு. ஆனாலும் அந்த தண்ணியை பார்த்தோன்னே யாருக்கு தான் ஆசை விடாது. கொஞ்சம் தண்ணியில் அதனால பயப்படாமல் விளையாண்டாச்சு. பாருங்க என்ன ஆட்டம் போடுறாங்க. அஜயோ, இந்த அமனகுண்டி வேற ஜாலியாக இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது. அதுவும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க நினச்சா தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டாங்க, வெளியிலேயே வர மாட்டாப்பில், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். ஏன் வீட்டில் வெளியிலே போ, வெளியிலே இருக்கணுமா வெளியிலே இருக்குமானப்பாங்க. அதனால் இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் லவ் பண்ணப்போ வெளில போக முடியலை. இப்போ இத்தனை வருஷம் கழித்து ஃபஸ்ட்டாக நேற்று தான் நாங்கள் வெளியிலே போனோம். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் குளித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து பக்கத்தில் அந்த அந்த பாலத்தோட ஸ்டார்டிங்கில் இது நாங்கள் பேக் சைட்லேருந்து வந்ததுனால அது அந்த கடைசியில் இது இந்த பக்கம், அதாவது குளித்தலை லைன்லேருந்து வரப்போ இது வந்து முன்னாடி வரும். இதை என்ட்ரன்ஸ்லேருந்து வர ஃபஸ்ட்டு இது. இங்கே பாருங்கள், இதில் விளையாண்டுருக்கலாமோ அப்படிங்கிறாரு. இதில் எவ்வளோ விளையாட முடியும் பாருங்கள், அது வலுக்கிக்கிட்டே போகுது. அப்புறம் பயங்கர பசி, காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு கிளம்புனதுனால, அப்புறம் அங்கே எதுவுமே இல்லை, லஞ்ச் டைம் க்ளோஸ் ஆனதுனால பஜ்ஜி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் பஜ்ஜை வாங்கி ஆளுக்கு 2 பிச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பி விளையாட ஆரம்பித்தாச்சு. இங்கே போனால் அம்மா அந்த ரைடு வேணும், அம்மா இந்த ரைடு போகணும், அம்மா நான் அது விளையாடுவேன், அம்மா போட்டிங் போவேன், அது போவேன், இது போவேன்னு அவங்க அப்பாவையும் என்னையும் போட்டு டார்ச்சர். அவங்க அப்பா என்ன முறைச்சிக்கிட்டே வராரு, என்ன பண்ணுறது, குழந்தைங்களை கூட்டு வந்து வெளியில் சுற்றி பார்க்கணும்னு வந்தாச்சு. அப்போ அது இருந்தானே பண்ணி ஆகணும். ஆனால் அங்கே நம்ம சொந்தக்காரங்களும் நிறைய, எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்கங்கே வானரங்க சுற்றிட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் விடாமல். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக போயிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக எல்லாத்துலேயும் ரைடு போனோம்னா அவ்வளோதான், மொத்த காசு காலியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு எதெல்லாம் சேஃப்டியோ அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. எல்லாத்துலேயுமே போயிருக்காங்க ரைடு, ஆனால் நாங்கள் எல்லாத்தையுமே எடுக்கலை. கொஞ்சம்தான் உங்களுக்கு, எனக்கு உடம்பு முடியல, டக்குன்னு ஒரு மாதிரி சாப்பிடாம நல்லா கலப்பாக இருந்தது தான். அதனால் நான் படுத்துட்டேன், ஓரளவுக்கு மெதுவாக எடுத்தேன். அப்படியே உக்காந்துட்டு நின்றுட்டு பாருங்க, குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த எலக்ட்ரிக்கே இல்லாமல் மேனுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரைடாக தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகணும். கடைசியில் அந்த இதெல்லாம் முடிச்சிருப்போ கூட அவன் அல்லவில்ல, என்னோடய கடைக்குட்டி அந்த கார் ரைடு ஒன்று கூட்டிகிட்டு போனோம் பாருங்க. அந்த கார் ரைடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவன் திருப்பி போகணும், திருப்பி போகணும், கார் போகணும், கார் போகணுன்னு ஒரே அழுவ வரவே மாட்டேன்தான். அப்புறமா ஐயோ அம்மாவுக்கு முடியலடா தங்கம், வாடா தங்கம்னு அப்படியே சமாதானப்படுத்தி இழுத்து இதில் எல்லாத்துலேயுமே போயிட்டு வந்துட்டானுங்க. அதில் அந்த டிராகன் இருக்குது பாருங்கள், அதில் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க, அது ஒரு இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. நேற்று அங்கே போயிட்டு அதில் பயந்துக்கிட்டு அப்பா சாமி போதுண்டா உங்கள் ரைடெல்லாம் இதோட வீட்டுக்கு போகலாண்டான்னு லாஸ்டில் வாட்டர் போட் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம். அப்புறம் வெளில வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், நான் சொன்ன கார் ரைடில் பாருங்கள், ரொம்பவே அழுதுருப்பான். இதோ இப்போ வருது பாருங்கள் இந்த கார் ரைடு. இந்த கார் ரைடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய கடைக்குட்டி
ஆண்டு அழுது ஒப்பாரி வச்சுட்டாப்ல, அது வேணும் வேணும் வேணும்ட்டு. அவ்வளோதாங்க. ஆனால் லைஃப்பில் மறக்க முடியாமல் ஒரு சம்பவம்னா என் வாழ்க்கையில் இது மட்டும்தான். ஏன்னா ரொம்ப 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 வருஷமே இல்லை, நாங்கள் வெளியில் போகவே இல்லை. இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் சேர்ந்து போகிற ஃபஸ்ட்டு.